வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மூணு விதமான நோட்டிஃபிகேஷனை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டாவது வேகன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ICAR நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரீசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ICAR இந்த துறையிலையும் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ இதை பற்றினையும் நம்ம முழு தகவல் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மூணாவதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் ஓட்டுநர், சீனியர் ஃப்ளைட் ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு நோட்டிஃபிகேஷன்லையும் உள்ள ஜாப் டீட்டெயில் என்ன, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன சேலரி, எங்கே எல்லாம் வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் நியூ டெல்லி. ஸோ இங்கே தான் வந்து இந்த அசிஸ்டண்ட் குரூப் பி லெவல் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டிகார்க் இங்கே தான் வந்து ஒரு அசிஸ்டண்ட் போஸ்ட் வந்து வேகன்சியை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7/11/2020, க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 3/12/2020 வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்து ஓப்பனிங் டேட் ஃபார் அவைலபிலிட்டி அட்மிட் கார்டு ஃபார் டவுன்லோட் ஃப்ரம் BGIMER ICR வெப்சைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21/12/2020 டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. CPT கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3/1/2021 வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா SC ST EWS உமன்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1200 ரூபாய், அதர் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1500 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கில் தான் வந்து ஃபீஸ் வந்து கட்டணும். வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 80 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. அதில் வந்து SC 12, ST 6, OBC 21, EWS 8, அன்ரிசர்வ்டில் 33 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 80 போஸ்ட் வந்து வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு குரூப் பி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 35,400 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடுதலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி போகலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா SC ST 5 இயர்ஸ், OBC வந்து 3 இயர்ஸ், PWBD 10 இயர்ஸ், PWBD ப்ளஸ் OBC 13 வருஷம், BWBD ப்ளஸ் SC ST 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மத்திய மாநில அரசுகள் வயது தகுதி வந்து ஃபுல்லாக இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா www.icmr.nic.in அந்த வெப்சைட்லேயும் www.bgimer.edu.in இந்த ரெண்டு வெப்சைட்லையும் பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் வந்து எக்ஸாம் சென்டர் வைக்கிறாங்க. ஸோ அதை விட்டால் பெங்களூர் நியரஸ்ட்டாக இருக்குது, பெங்களூர்லேயும் எக்ஸாம் சென்டர் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் நம்ம மதுரையிலையும் எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் மதுரையும் இருக்கிறவங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். பக்கத்தில் கேரளா திருவனந்தபுரத்துலேயும் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 20 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 20 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 20 மார்க்கு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பேசிக் அர்த்தமெட்டிக் ஸ்கில்ஸ் 20 கொஸ்டின்ஸ், ஸோ மேக்ஸிமம் 20 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் நாலேஜ் 20 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 20. ஸோ மொத்தமாக 80 நிமிஷத்தில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக இருக்குது. 4 கொஸ்டின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுக்கு எல்லாமே தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் வாரியாக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாமுக்கு வந்து படித்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க எதுனாலும், ரிசல்ட்டு எதுனாலும். ஸோ நீங்கள் அந்த
வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நம்ம வீடியோவில் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ICAR நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரீசோர்ஸஸ் ICAR இதுவும் வந்து டெல்லி. ஸோ இதில் இந்த துறையில் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் containment.npbgr@gmail.com இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கமன்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வைஸாக வந்து கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 28 2020 அஞ்சு வருஷத்துக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் தேர்டு 2 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. சேலரி வந்து 78,000 ரூபா. ஸோ இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டாக்டரேட் ஆஃப் டிகிரி இன் சயின்ஸ் பிளான்ட் பேத்தாலஜி என்டமலாலஜி. ஸோ இந்த மாதிரி துறையில் வந்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஓவராலாக சொல்கிறேன், நீங்கள் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்குங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, இதில் வந்து 1 போஸ்ட் வந்து வேகன்சி. இது வந்து 35,000 ரூபா சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க்கர் 2 போஸ்ட் வேகன்சி இருக்குது. இது வந்து 18,000 ரூபா சேலரி. இது எனி டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் கமன்மெண்ட் 2, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா 28 செப்டம்பர் 2020 கொடுத்துருக்காங்க. இது ப்ராஜெக்ட் தேர்ட் 1 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. இதுலேயும் வந்து சயின்ஸ் மாலிகுலர் பயாலஜி பயோடெக்னாலஜி இந்த மாதிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2 1 போஸ்ட் வேகன்சி, 67,000 ரூபாய் சேலரி. ஸோ இவங்களும் அந்த சேம் மாலிகுலர் பயாலஜி பயோடெக்னாலஜி ஜெனட்டிக் ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்த ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் 1 போஸ்ட்டு. ஸோ இதுலேயும் இருக்கவங்க வாய்ப்பு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற அட்ரஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் ப்ரோக்ராமர் ஃபார் குவாரண்டைன் அண்டு ஜிஎம் டயக்னஸ்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பிளான்ட் மெட்டீரியல் ICAR NBBGR நியூ டெல்லி அப்படின்ற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும். ஸோ அப்ளிகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக 3வது நோட்டிஃபிகேஷன் ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவினேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீஃப் ஃப்ளைட் ஆப்ரேஷன் இன்ஸ்பெக்டர் ஏரோப்ளான், ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த துறையில் இருக்கவங்க இந்த ஜாபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 வேகன்சி இருக்குது. டிஜிசிஏ குவார்ட்டர்ஸில் வந்து 1, டெல்லி மும்பை பெங்களூரில் 1. பர் மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 715,100 ரூபா சேலரியாக கொடுக்குறாங்க. சீனியர் ஃப்ளைட் ஆப்ரேஷன் இன்ஸ்பெக்டர் ஏரோப்ளான், 5 போஸ்ட் வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிசிஏ டெல்லி பெங்களூர் சென்னை, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6.5 லட்சம் சம்பள சேலரி தர்றாங்க. அடுத்து ஃப்ளைட் ஆப்ரேஷன் இன்ஸ்பெக்டர் ஏரோப்ளான், 23 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. 422,800 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்து ஃப்ளைட் ஆப்ரேஷன் இன்ஸ்பெக்டர் ஹெலிகாப்டர், 3 போஸ்ட் வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து மும்பை டிஜிசிஏல வேகன்சி இருக்குது. 250,000 ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து வேகன்சி தகுதிகள், ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க படிப்பு படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 10th+2 பாஸ் பண்ணிடணும், அதாவது ஹை குவாலிஃபிகேஷன் லைக் கிராஜுவேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் வித் ஃபிசிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ரெகனைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த DYCFOI இந்த துறையில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்குமா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் போயிட்டு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. 16 நவம்பர் 2020 லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அக்னாலஜ்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் செக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா rrcell@dgca@nic.in இந்த மெயிலில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர் ஹார்ட் காப்பி வந்து அனுப்பணும் அப்படின்னா, ரெக்யூர்மெண்ட் செக்ஷன் ஏ பிளாக் டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் சிவில் அவியேஷன் அப்போசைட் சைட் சாப்டியூட்டர்ஜன் ஏர்போர்ட் நியூ டெல்லி 110003 அப்படின்ற அட்ரஸுக்கு
லாஸ்ட் டேட் நவம்பர் 20 அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி 3-3 நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுக்கறது வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நிறையா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எய்மில் தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.